ஹே காய்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆனந்த இல்லம். கொரோனாக்கு அப்புறம் முதல் தடவையாக வந்து மேன்ஹாட்டன் நியூயார்க்கில் இருக்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ரொம்பவே நிறைய மாறுதல்கள் இருக்குது, அதுதான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டின்ருக்கேன். இன்சைட் தி ரயில்வே ஸ்டேஷன் எடுக்கல, வெளியே தான் அவுட் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ஃபேசினேட் ஆகிற ஒரு விஷயம் வந்து நியூயார்க்கில் பெரிய பெரிய பில்டிங்ஸு. எனக்குமே அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அது தவிர்த்து இங்கே ரொம்பவே புதுசாக நிறைய வெளியே வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட வெளியில் வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. பசங்களுக்கும் அட்ராக்ஷனாக இருந்துச்சு, பெரியவங்களுக்கும் நம்மளுக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் நான் கேப்சர் பண்ண மறந்துட்டேன். அங்கே வந்து எலிஃபென்ட் ஸ்டாச்சு இருந்துச்சு. அங்கே பிக்சர் எடுத்துட்டோம், திரும்ப வரைச்சி வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டாக்மேன் சீரீஸ் காமிக் புக் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இவர் வந்து டாக்மேன், இவர் செஸ் விளையாடின்னு இருக்காரு ரினோசரஸோட. இதை பற்றி இந்த காமிக் புக்ஸ்லாம் யாராவது ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு, காட்டன் கேரக்டர்ஸ். எல்லாருமே அதோடய பக்கத்தில் போயிட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துருந்தாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா போய் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.